இதய தெய்வம் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா வருகிற 24ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கிற நிலையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்த உள்ளதாக அதிமுக தலைமை கழகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளையொட்டி வருகிற 24ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கழக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதையடுத்து நமது புரட்சித் தலைவி அம்மா நாடுதல் சார்பில் தயார் செய்யப்பட்டுள்ள புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா சிறப்பு மலரை கழக பொதுச் செயலாளர் வெளியிட உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து தலைமை கழக செய்தியாளர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தின் அனைத்து பிரிவினர்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஆடம்பர விழாக்களை தவிர்த்து கழக உடன்பிறப்புகள் ஏழை எளிய மக்களுக்கு செய்யும் உதவியால் பயன்பெறும் வறியவர்களின் முகத்தில் படரும் புன்னகை ஒன்றே நம்மையும் நம் ஒப்பில்லா இயக்கத்தையும் ஆராதிக்கின்ற நிகழ்வாக அமையும் என்பதை கழக உடன்பிறப்புகள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கழக நிர்வாகிகள் கொடிக்கம்பங்களுக்கு புதுவர்ணம் பூசியும் கொடிக்கம்பம் இல்லாத இடங்களில் கம்பங்களை அமைத்து கொடியேற்றி வைத்தும் கழக நிர்வாகிகள் இருக்கும் பகுதிகளில் உள்ள புரட்சித் தலைவி ஜெயலலிதா திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கண்தானம், இரத்த தானம், மருத்துவ முகாம் நடத்துதல், கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, விளையாட்டுப் போட்டிகள் நடத்துதல், மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் கல்வி உபகரணங்களை வழங்க வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குதல், இலவச திருமணங்களை நடத்தி வைத்தல், ஆதரவற்றோர் இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களில் வசிப்பவர்களுக்கு உணவு உள்ளிட்ட மக்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கிடுமாறும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடில்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் வருகிற 24ஆம் தேதி புரட்சித் தலைவி ஜெயலலிதா திருவுருவச் சிலைகளுக்கும் அவரது படங்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பித்திடுமாறு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டதாக அதிமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது.